வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். அரசியலில் ரஜினியுடன் இணைந்து செயல்பட கமலஹாசன் முடிவு. சிம்புவின் ஆங்கில படத்தின் நிலை என்ன? பாடலுக்கு நடனமாட காஜல் அகர்வால் விதிக்கும் நிபந்தனை. இனி விரிவான செய்திகள். அரசியலில் நான் இறங்குவது பற்றி மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறும் கமலஹாசன், இது குறித்து எந்த அவசரமும் இல்லாமல் மக்கள் நிதானமாக முடிவு செய்யலாம் என்று தெரிவித்துள்ளார். உங்கள் பிறந்த நாளில் அரசியல் பிரவேசம் பற்றி அறிவிப்பீர்களா என்ற கேள்விக்கு, பிறந்த நாளில் அரசியல் பற்றிய அறிவிப்பு எதற்கு, அதை நல்ல நாளில் முடிவு செய்வோம் என்று பதில் கூறியுள்ளார் அவர். ரஜினியுடன் இணைந்து பணியாற்றுவீர்களா என்ற கேள்விக்கு பதில் அளிக்கையில், அவருடன் இணைந்து பணியாற்றுவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கமல்ஹாசன் அறிவித்துள்ளார். முதலில் எனக்கு மக்களிடமிருந்து சைகை கிடைக்க வேண்டும், அதற்கு பிறகு அவருடன் நான் பேசுவேன் என்று கூறியுள்ள கமல்ஹாசன், ஊழலற்ற தலைமை வேண்டும், மக்கள் நீங்கள் ஊழல் இல்லாமல் இருக்க வேண்டும், 5000 ரூபாய் வாங்கிக் கொண்டு ஓட்டு போடக்கூடாது என்கிறார். செப்டம்பருக்குள் தன்னுடைய ஆங்கில படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்துவிடும் என்று அறிவித்திருந்தார் சிம்பு. ஆனால் இன்னும் அந்த படத்தின் படப்பிடிப்பையே தொடங்காததால், மணிரத்னம் படத்தில் நடிப்பதால் அந்த படத்தை கைவிட்டு விட்டாரோ என்று பல பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளன. அது உண்மையில்லை என்று தெரிவித்துள்ள சிம்பு, ஆங்கில படத்தின் வசனங்களை எழுதும் கௌதம் வாசுதேவ் மேனன் துருவ நட்சத்திரம் படத்தில் பிஸியாக இருப்பதாலும், என்னுடைய படத்திற்கு ஒளிப்பதிவு செய்ய உள்ள சந்தோஷ் சிவன் முருகதாசுடன் பணியாற்றி கொண்டிருக்கும் ஸ்பைடர் திரைப்படம் முடிய சற்று தாமதமானதாலும் என்னால் திட்டமிட்டபடி ஆங்கில படத்தை தொடங்க முடியவில்லை. இப்போது அக்டோபரில் படப்பிடிப்பை தொடங்கி டிசம்பர் மாதத்திற்குள் படத்தை முடித்துவிட திட்டமிட்டிருக்கிறேன். என்னுடைய ஆங்கில படத்தை முடித்துவிட்டு ஜனவரி மாதம்தான் மணிரத்னம் இயக்கும் படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள இருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் சிம்பு. தமிழ் தெலுங்கு இரு மொழிகளிலும் முன்னணி நடிகர்களுடன் பிஸியாக நடித்து வரும் காஜல் அகர்வால் ஒரு பாடலுக்கு ஆட அழைத்தாலும் நடிக்க தயாராக இருக்கிறாராம். இது பற்றி ஒரு பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் காஜல் அகர்வால். இன்றைக்கு உள்ள முன்னணி கதாநாயகிகள் சிலர் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடுவதை போல நானும் ஒரு பாடலுக்கு நடனம் ஆட தயாராக இருக்கிறேன் என்று தெரிவித்துள்ள காஜல் அகர்வால், ஆனால் அது ஒரு நல்ல இயக்குனரின் படமாக இருக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்துள்ளார். அந்த பாடலில் எந்த மாதிரி என்னை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்வேன், ஏனென்றால் கவர்ச்சிக்கு நான் ஒரு எல்லை வைத்திருக்கிறேன், அதையெல்லாம் மனதில் வைத்துதான் நான் எந்த வாய்ப்பையும் ஒப்புக்கொள்வேன் என்கிறார் காஜல் அகர்வால். நந்தலாலா, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஆகிய படங்களில் நடித்துள்ள இயக்குனர் மிஷ்கின், அவர் தயாரிப்பில் உருவாகியுள்ள சவரக்கத்தி படத்திலும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். ஒரு வருடத்திற்கு முன்பே படப்பிடிப்பு முடிந்துவிட்ட அந்த படம் இன்னும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் ஆரண்ய காண்டம் தியாகராஜா குமாரராஜா இயக்கத்தில் உருவாக உள்ள சூப்பர் டீலக்ஸ் படத்தில் விஜய் சேதுபதிக்கு எதிரான வேடத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறார் மிஷ்கின். இந்த படத்தில் அவருக்கு சாமியார் வேடமாம். சமீபத்தில் சாமியார் வேடத்திற்கான சிறப்பு ஒப்பனையுடன் அவரது புகைப்படத்தை எடுத்து பார்த்த இயக்குனர் தியாகராஜன் குமாரராஜா, அந்த வேடத்திற்கு மிஷ்கின் மிக பொருத்தமாக இருக்கிறார் என்றும், அந்த வேடம் அவரது நடிப்பால் பெரிய அளவில் பேசப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஹிந்தியில் உருவாகியுள்ள ஜுடுவா 2 பாகத்தில் பிகினி உடை அணிந்து படுக்கவர்ச்சியாக நடித்துள்ள டாப்ஸி அந்த படத்தின் கதாநாயகன் வருண் தவானுடன் பல காட்சிகளில் நெருக்கமாக நடித்துள்ளார். அப்படி அவர் நடித்துள்ளது பற்றி எழுந்துள்ள விமர்சனங்களை பற்றி சமீபத்தில் கருத்து தெரிவித்துள்ள டாப்ஸி, இந்திய பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று யாராவது தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பெண்களுக்கும் எல்லா விஷயங்களிலும் சுதந்திரம் உள்ளது என்பதை சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிகினி அணியும் உடல்வாக இருந்தால் எந்த பெண்ணும் அதை தைரியமாக அணியலாம், அதில் தவறு எதுவும் இல்லை என்கிறார் டாப்ஸி. ஏஎல் விஜய் இயக்கத்தில் பிரபுதேவா நடித்து தயாரித்த தேவி படத்திற்கு வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பு கிடைத்ததால் இவர்கள் இருவரும் இணைந்து மீண்டும் ஒரு படத்தை உருவாக்க இருக்கின்றனர். இந்த படத்தை ட்ரைடன் ஆர்ட்ஸ் ரவி தயாரிக்க இருக்கிறார். தற்போது 2 படங்களில் கதாநாயகனாக நடித்து வரும் பிரபுதேவா அந்த படங்களை தொடர்ந்து விஜய் இயக்கத்தில் நடிக்க உள்ளார். தற்போது சாய் பல்லவி நடிக்கும் கரு படத்தின் இறுதிக்கட்ட பணிகளில் இருக்கிறார் ஏஎல் விஜய். அந்த படத்தின் வெளியீட்டிற்கு பிறகுதான் பிரபுதேவா படத்தின் படப்பிடிப்பு துவங்கும் என்று தெரிவித்துள்ள ஏஎல் விஜய், இந்த படம் திகில் படமாக இருக்காது என்று கூறியுள்ளார். ஜிஜோ ஆண்டனி இயக்கத்தில் மலையாளத்தில் உருவாகி இருக்கும் படம் போக்கிரி சைமன், அந்த படத்தில் கதாநாயகனாக நடித்திருக்கும் சனி வைன் விஜய் ரசிகராக நடிக்க, பிரபல குணச்சித்திர நடிகரான நெடுமுடி வேணு விஜய் ரசிகர் மன்ற செயலாளராக நடித்திருக்கிறார்.
காதல், ரொமான்ஸ், சென்டிமெண்ட், ஆக்ஷன் கலந்த படமாக உருவாகியிருக்கும் இந்த படம் கேரளாவில் கடந்த 15ஆம் தேதி வெளியாகியுள்ளது. இதுவரை ஒரு மலையாள படத்தில் கூட நடித்ததில்லை என்ற போதிலும் விஜய்க்கு கேரளாவில் ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நடிகனின் ரசிகனை கதாநாயகனாக சித்தரித்து இதுவரை மலையாளத்தில் ஒரு படம் கூட வெளியானதில்லை என்கிறார் ஒரு கேரள விநியோகஸ்தர். பல வெற்றி படங்களை இயக்கிய கே எஸ் ரவிக்குமார் தனுஷ் நடித்த தங்க மகன் படத்திற்கு பிறகு தொடர்ந்து நடிப்பிலும் கவனம் செலுத்தி வருகிறார். இசையமைப்பாளர் சிற்பியின் மகன் நந்தாராம் நடித்துள்ள பள்ளி பருவத்திலே படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் அவர் நடித்திருக்கிறார். இந்த படத்தின் கடைசி நாள் படப்பிடிப்பின் போது இயக்குனர் வாசுதேவ் பாஸ்கரை அழைத்து, படத்தில் என்னுடைய வேடம் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது, இந்த படத்தை விருது பெறுகிற அளவில் உருவாக்கி இருக்கிறீர்கள், இப்படி ஒரு நல்ல படத்தில் வேலை செய்ததற்காக பெருமைப்படுகிறேன், இப்படி ஒரு நல்ல படத்தில் நடிக்க சம்பளம் வாங்குவது எனக்கு சரியாக படவில்லை, இந்த படத்திற்காக இதுவரை நீங்கள் கொடுத்துள்ள சம்பள தொகை இதில் இருக்கிறது என்று சொல்லி தான் அந்த படத்தில் நடிப்பதற்காக வாங்கிய மொத்த சம்பளத்தையும் திருப்பி கொடுத்து விட்டாராம். கே எஸ் ரவிக்குமாரின் இந்த செயலால் நெகிழ்ந்து போயிருக்கிறார் அந்த படத்தின் இயக்குனர் வாசுதேவ் பாஸ்கர். பிரம்மா இயக்கத்தில் ஜோதிகா நடிப்பில் வெளியாகி இருக்கும் மகளிர் மட்டும் படத்தை சூர்யா தயாரித்திருக்கிறார். பானுப்ரியா, ஊர்வசி, சரண்யா பொன்வண்ணன், நாசர் ஆகியோரும் நடித்துள்ள இந்த படத்தில் ஒரு கௌரவ தோற்றத்தில் மாதவன் நடித்திருக்கிறார். அதற்கு நன்றி தெரிவித்து மாதவனுக்கு அண்மையில் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார் சூர்யா. உங்களுக்கு நன்றி சொல்ல எனக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை, உங்களுக்கு நான் வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் சகோதரா, நட்பை மிக அழகாக மாற்றிவிட்டீர்கள் என்று அந்த குறுஞ்செய்தியில் தெரிவித்திருக்கிறார் சூர்யா. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் மிகப்பெரிய சவாலாக இருப்பது திருட்டு வீடியோக்கள் தான். இரண்டு இணையங்கள் புதுப்படங்கள் வெளியான அன்றே முழு படத்தையும் வெளியிட்டு திரைப்பட தொழிலை நசுக்கும் வேளையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை கண்டுபிடிக்க கடந்த சில வருடங்களாகவே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் பல்வேறு வழிகளில் முயற்சிகள் செய்து வருகிறது. இருந்தும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படாததால் தற்போது அந்த இணையங்களின் நெறியாளர்களின் புகைப்படங்களை வெளியிட்டு அவர்களை பற்றிய தகவல்கள் கொடுத்தால் தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்துள்ளது. துருவங்கள் 16 பட இயக்குனர் கார்த்திக் நரேன் இயக்கத்தில் உருவாகும் நரகாசூரன் படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு கடந்த 15ஆம் தேதி ஊட்டியில் துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த படத்தை இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் தயாரித்து வருகிறார். அரவிந்த் சுவாமி, சந்தீப் கிஷன், ஸ்ரேயா, ஆத்மிகா, மலையாள நடிகர் இந்திரஜித் சுகுமாரன் உட்பட பலர் நடிக்கும் இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய 3 மொழிகளில் உருவாகி வருகிறது. துருவங்கள் 16 படத்தை போலவே இந்த படத்திலும் பாடல்கள் கிடையாது. சஸ்பென்ஸ் கலந்த ஆக்ஷன் த்ரில்லர் படமாக உருவாகி வரும் இந்த படத்தை வருகிற மே மாதம் வெளியிட முடிவு செய்திருக்கிறார்கள். பெப்சி தொழிலாளர்களின் பிரச்சனை முடிவுக்கு வந்ததை அடுத்து மெர்சல் படத்தின் இறுதிகட்ட பணிகள் மீண்டும் சென்னையில் நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த படத்தின் மொத்த படப்பிடிப்பும் முடிவடைய உள்ளது. இந்த படத்தின் படத்தொகுப்பு வேலைகள் உடனுக்குடன் நடைபெற்று வருகின்றன. படத்தின் பின்னணி இசைக்கோர்ப்பு பணிகளை ஏஆர் ரஹ்மான் ஏற்கனவே மும்பையில் துவங்கிவிட்டாராம். தீபாவளிக்கு வெளியாக இருக்கும் இந்த படத்தின் டீசர் வருகிற 21ஆம் தேதி வெளியாகும் என தெரிவித்திருக்கிறார் தேனாண்டல் பிலிம்ஸின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான ஹேமா ருக்மணி. அந்த அறிவிப்பால் விஜய் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரையை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.